வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு கிளீனிக் பிடிக்குதோ இல்லையோ, எப்படியாச்சும் நம்ம வீட்டை கிளீனா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அதுக்கு தாங்க இந்த வீடியோ. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பேகுங்க. அந்த பேக் வந்து நீங்க அதிகமா உங்க வீட்டுல வந்து யூஸ் பண்ற இடம் பக்கத்துல வைங்க. மேக்சிமம் நம்மளோட கபோர்டு எல்லாமே அதிகமா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால கபோர்ட் பக்கத்துல அந்த பேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அந்த பேக்குள்ள உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ், நீங்க இப்ப அதிகமா யூஸ் பண்ணாத திங்ஸ், உங்களுக்கு வேண்டாத திங்ஸ் எல்லாத்தையும் அந்த பேக்குள்ள போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கிளாத்தா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஏற்கனவே படிச்சு முடிச்ச ஒரு புக்கா இருக்கலாம், அதை மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்படலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு திங்ஸா இருக்கலாம், நீங்க புதுசா ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம், அந்த திங் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு யூஸ் இல்லாத ஐட்டம் மத்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா மாறலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த பேக்குள்ள போடுங்க. அந்த பேக்கை வந்து டொனேட் பண்ணுங்க. அந்த பேக் வந்து ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி கேட்டகிரிங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம கிட்ட சில அஞ்சாறு செட் இருக்குங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுக்கவே மாட்டோம், நம்ம போடவே மாட்டோம். அந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்மளுக்கு டொனேட் பண்ணலாம்னு தோணும், இல்லை நம்மளே வச்சுக்கலாம்னு தோணும். அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு அஞ்சாறு செட் ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பேக்ல போட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தென்படாத இடத்துல ஒரு 30 days நீங்க வச்சிருங்க. அந்த 30 days உங்களுக்கு அந்த திங்ஸ் தேவையில்லைன்னா அந்த திங்ஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தங்க. அது மத்தவங்களுக்கு கொடுங்க. இப்படி நீங்க கொடுக்கற மூலமா என்ன ஆகும்னா உங்க வீட்டு கபோர்ட்லயும் நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை நீங்க எந்த திங்ஸ் வச்சாலும் சரி அந்த இடம் வந்து உங்களுக்கு எம்டியா கிடைக்கும், நிறைய ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தேவையில்லாத திங்ஸும் உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போயிருங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டேங்க. நம்ம எப்பவுமே கிளீனிங் வந்து எல்லா நாளும் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு போர் அடிக்கும், இல்லையா நம்மளுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க்ல வந்து ஸ்டக்அப் ஆயிருக்கும். ஆனால் சாட்டர்டேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லா கிளீனிங் ரொட்டீனும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாட்டர்டேவும் உங்களுக்கு சண்டேவும் உங்களுக்கு ஃப்ரீயா, ஃபுல் டைம் ஃப்ரீயா கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சண்டே வீக்லி எல்லாரும் சேர்ந்து வீட்டுல வந்து அந்த வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க வீட்டு நீட்டாகவும் கிளீனாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கே வந்து அந்த சரௌண்டிங் ஒரு ஹைஜீனிக்காவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே சந்தோஷமா வீக்கெண்ட் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அதனால வார வாரம் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து கிளீன் பண்ணா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷனுங்க. இப்போ இருக்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு நூக்கல் கார்னருக்கும் வித்தியாச வித்தியாசமான கிளீனிங் சொல்யூஷன் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சரி, ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், லாவெண்டர் ஃப்ளேவரில் இருக்குங்க உங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுக்குங்க லாவெண்டர் ஃப்ளேவர் உள்ள ஒரு கிளீனிங் ஸ்ப்ரே, அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம வீட்டுக்கு மூணு கோர் கிளீனிங் சொல்யூஷன் இருந்தால் போதுங்க. ஒன்று கிச்சனுக்கு, ஒன்று பாத்ரூம்க்கு, அண்ட் ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா வினிகா. வினிகா வந்து ஏதாச்சும் ஸ்டெயின் இருந்தால் ரிமூவ் பண்ணிருக்கு. இந்த மூணு கிளீனிங் சொல்யூஷன் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருந்தாலே வெள்ளன் குட்டுங்க. அதை விட்டுட்டு கண்மூடித்தனமாக போய் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்ந்து வாங்கி நம்ம டம்ப் பண்ணிட்டு உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவை நம்மளுக்கு என்ன, கிளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். அதுக்கான சொல்யூஷன் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ்ங்க. ஆனால் சில டைம் நம்ம மறந்துடும், ஏதாச்சும் ஒரு பொருளை கொண்டு வந்து நம்மளுக்கு கண்ணில் ஃபஸ்ட்டு தென் பண்ணுற இடத்துல ஸ்டாக்னன்ட் பண்ணி வச்சுருப்போங்க. ஆனால் அந்த பொருள் அந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு மேலே இருந்தால் அதே அதோட பெர்மனன்ட் ஹோமாக மாறிடுங்க. அதை நம்ம மறந்துடுவோம், அப்படியே கண்டுக்காமல் அந்த இடத்துல விட்டுருவோம். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல அப்பப்போ வச்சாலே போதுங்க, நம்ம ஹோம் வந்து டைடியாக இருக்கும். இந்த ஃபைனல் மோஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கிளீன் ஹியர் அண்ட் தேருங்க. எனக்கு ஒட்டுக்காக கிளீன் பண்ண பிடிக்காதுப்பா, ஆனால் அப்பப்போ வந்து எனக்கு கிளீன் பண்ண பிடிக்குங்கிற சொல்கிறா நீங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது எம்டி ஹேண்டோட போகாதீங்க. அந்த திங் வந்து இந்த ரூமில் பிலாங் ஆகலை, பக்கத்து ரூமில் பிலாங் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது அந்த திங்ஸ் எடுத்துக்கொண்டு போய் பக்கத்து ரூமில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிவி பார்த்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்து ஜாலியாக டிவி பார்ப்போம். ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணும்போது அந்த பிளேட்லாம் அதே இடத்துல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கிச்சன் போவாங்க. அப்படி போகாதீங்க. நீங்கள் கிச்சன் போகும்போது அங்கே இருக்க யூட்டென்சில்ஸும் கேரி பண்ணி கொண்டு போய் கிச்சனுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்கள் லிவிங் ரூம் பார்க்குறக்கே வந்து நல்லா வந்து வெல்கமிங்காக இருக்குங்க. அந்தந்த திங்ஸ் வந்து அந்தந்த இடத்துக்கு பிலாங் ஆகிடும். சின்ன சின்ன கிளீனிக் டிப் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, நம்ம வீட்டை என்றைக்கும் நீட்டாகவும் க்ளீனாகவும் ஹைஜீனிக்காக இருக்குமுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகள். பல அனைவரின் நிலங்களிலும் சந்தோஷம் பெருகட்டும். நான் சிந்து ஹரிஹரசுதன்.